ஆனது ஏழை எளிய மக்கள் முதற்கொண்டு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்களும் மிக பணக்கார மக்களும் பயன்படுத்தக்கூடிய விதமாக இந்த கொரோனா காலகட்டத்தில் மிக சிறப்பாக அமைத்திருக்கிறார். 50 நபர்கள் வந்து இருந்து அவர்கள் உணவு அருந்தி செல்லக்கூடிய அனைத்து உணவு கூடங்கள் மற்றும் உப்பு அமரக்கூடிய நாற்காலிகள் அனைத்து வசதிகளும் இவர்களே செய்து கொடுக்கிறார்கள். மேலும் உள்ளே வருபவர்கள் உடல் வெப்பநிலை எப்படி உள்ளது என்பதை பரிசோதித்து அனுப்புகிறார்கள். கைகளுக்கு சானிடைசர் கொடுக்கிறார்கள். மாஸ்க் அணிவிக்க சொல்லி வலியுறுத்துகிறார்கள். இந்த தற்போதைய கொரோனா காலத்திற்கு ஏற்றவாறு பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் குழந்தைகளுக்கு அதிகப்படியாக அழகு செய்து திருமணத்தை நடத்த வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். இந்த கொரோனா காலத்தில் அதற்கெல்லாம் வழி இல்லையே என்று ஏங்கி திரிந்த பெற்றோர்களுக்கு வரப்பிரசாதமாக இந்த வாகனம் அமைந்துள்ளது என்பதை நான் தெரிவித்து இந்த சிப்பி ஆர்ட்ஸ் அவர்களை பாராட்டி நாம் அனைவரும் அவர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இவரை பின்பற்றி இந்த ஊர் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஏன் உலகம் முழுவதுமே இதை பின்பற்றி செய்வதன் மூலம் பொருளாதாரமும் வீண் விரயங்களும் தவிர்க்கப்படும் என்பதை இந்த மூலம் தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். அரசாங்கத்தினுடைய சொற்படிக்காக வேண்டிய மக்கள் பொதுமக்களுக்கான இடைவெளிகள் கொடுத்து சானிடைசர் கொடுத்து வெப்பநிலையை வந்து சரி செய்து குறைந்த அளவில் வந்து இருக்கைகள் போட்டு ஏழை எளிய மக்களுக்கு இந்த ஒரு புதுமையான நடமாடும் திருமண மண்டபத்தை உருவாக்கி என் நாட்டு மக்களுக்கும் இந்த விஷயத்தை நான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் திரு கண்ணன் சார் அவர்கிட்ட அந்த விஷயத்தை சொன்னேன். அவர் வந்து இப்படி வந்து அரசாங்கத்தினுடைய உதவியோடு செய்யலாம், அரசாங்கம் என்ன பேச்சு சொல்லியிருக்காங்களோ அதைப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சார் வந்து சார் கண்ணன் சார் அவர்கள் வந்து சொன்னாங்க. அதன்படி நான் இந்த விஷயத்தை வந்து இன்றைக்கி அறிமுகப்படுத்துகிறோம். இந்த அறிமுகத்தை வந்து பொதுமக்களுக்கு கொடுக்கணும், ஏழை எளிய மக்களுக்கு கரெக்டாக போய் சேரணும், சமூக இடைவெளி கொடுக்கணும், அதேமாதிரி இந்த கொரோனா தொற்று வந்து உலக நாடுகளை விட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணத்துலேயும் நல்ல ஒரு நோக்கத்திலையும் இந்த ஒரு விஷயத்துக்காக நாங்கள் செயல்பாடுகள் சொல்கிறாங்களோ அவங்களுடைய விதிமுறைகளை மீறாமல் கல்யாணம் பண்ணணும், திருமணம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஏழை எளிய மக்களுக்கான இந்த விஷயங்கள் கொண்டே அவங்க இல்லத்திலேயே அவங்களுடைய குறைஞ்ச செலவினங்களையே வந்து செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் இந்த வண்டியில் வச்சுருக்கோம். அவங்களுக்கு வந்து பொண்ணு மாப்பிள்ளை இருக்க மத்தளம் கொட்டுறது, ஸ்பீக்கர், லைட்டு எல்லாமே இந்த வண்டியில் இருக்குது. லாரியிலேயே செட் பண்ணியிருக்கோம். இந்த லாரியிலேயே கொண்டு வந்து நிறுத்தினோம்னா இந்த லாரி வந்து அவங்க வீட்டு வாசல்படியிலேயே வந்து கொஞ்சம் குறுகிய இடத்துலையே வந்து நம்ம இந்த கல்யாண விசேஷங்களை செய்ய முடியும் அப்படிங்கிறது குறைஞ்ச செலவுலையும் குறைந்த டைமிலையும் எல்லா குறைந்த மக்களுடைய அளவுகளையும் வந்து நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்தாக இதை முன் வச்சுக்கிறோம். இதுபோக இன்னும் அரசாங்கம் எங்களுக்கு இதில் உதவிகள் பண்ணால் கூட இன்னும் நாங்கள் நிறையா பொதுமக்களுக்கு உதவிகளோடவே செய்வோம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.